ஹாய் சிம்பிள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ரைஸ் ஃப்ளாரை வச்சு ஒரு ஸ்டிப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் ரைஸ் ஃப்ளார், 0½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, இவ்வளோ தான் நம்ம கலக்க போகிறது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கிறோம். அதில் நம்ம எடுத்திருக்க ரைஸ் ஃப்ளாருக்கு பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் எல்லாத்தையும் இதில் கலந்துடுறோம். கலந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்க, தண்ணி இந்த அளவுக்கு லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ வந்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை கலக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கலங்க, கட்டி கலந்துடாம. நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கணும். இது 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ சுடுது. 10 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிணைஞ்சி விடணும். இப்போது ஆறிடுச்சு. இதை நல்லா ஒன்று சேர்த்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க. கையில் தான் நல்லா பிணையணும். அது சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விடுங்க. நம்ம அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. அது ஹீட்டாக அரிசி மாவு வேக வேக அது சரியாக போயிடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கணும். இப்போது இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எப்படி சிப்ஸ் மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தேய்ச்சிக்கணும். பாருங்க, கையில் எப்படி ஒட்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் நம்ம மாவை கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சாச்சு. இதை எப்படி தேய்ச்சிட்டு அந்த சிப்ஸ் ஷேப்க்கு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாக் போட்டு தேய்ங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா லேசாக தேய்ச்சிடணும். நம்ம சிப்ஸ் போடுறதுனால எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா அரிசி மாவு போட்டு தேய்ங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இல்லாட்டி மாவு ஒட்டிடும். நீங்கள் கையிலே இது பண்ணாவே போதும், மாவு நல்லா பிரியும்.
உங்களுக்கு எந்த ஷேப்பில் சிப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஷேப் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு முக்கோணமாக கட் பண்ண போகிறேன். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி முக்கோணம் முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் முக்கோண ஷேப் வேணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஷேப்பில் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம இதை எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். லேயர் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷேப்பை வந்துட்டு சிப்ஸாக போட போகிறோம். ஒரு தவாவில் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிப்ஸ் எல்லாத்தையும் இதில் போடலாம். நல்லா உப்பி வரும் சிப்ஸு. நல்லா வேக விட்டு எடுங்க, அப்போதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க, சிப்ஸ் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இதுக்கு நம்ம எப்படி, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் டேஸ்ட் சேர்த்துருக்கோம், அதனால கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போடுறேன். லைட்டாக உப்பு, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இந்த மிக்சிங்காண்டி நம்ம லைட்டாக உப்பு போடுறோம். போட்டுட்டு இப்போ நம்ம சிப்ஸை இதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா குலுக்கி விட போகிறோம். சவுண்ட்லேயே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரைஸ் ஃப்ளார், கிறிஸ்பியான ரைஸ் ஃப்ளார் சிப்ஸ் ரெடி.